என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்தன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் எனக்காக ஸ்பெஷலா போடுவீங்களா? போட்டுருவோம். அதுல அந்த முந்திரி பருப்பை கூட முழுசு முழுசா வறுத்து போடுங்க. மூட்டை மூட்டையா போடுறேன். அது போக 25 பவுன் நகை கேட்டீங்களா? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடைக்கும். அது இந்தியா தங்கம். மீதி 15 பவுன் நகை ஆப்பிரிக்கா அத்தைகிட்ட இருந்து வரணும். அது ஆப்பிரிக்கா தங்கம். அத்தோட இந்த கஸ்டம்ஸ்ல கஷ்டம் இல்லாம வந்துருச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அக்கார்டிங் டு கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் நம்பர் 420, ஆர்டிகல் நம்பர் 420, செக்ஷன் நம்பர் 420, ஐஆம் 420, யூஆர் 420. என்னங்க நீங்க என்னமோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு புரியலீங்க. அது கிடக்கட்டும். கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடக்கும். மீதி 15 பவுன் நகை ஆகாயத்துல பிளெயின்ல வரும். என்னது ஆப்பிரிக்க தங்கம் குருடா? குருடா, ராஜகலவை சம்மதிச்சபடி 10 பவுன் நகை தான் போடணும். கவலையை விடு. நாம ருஷ்யேந்திரமணி கிட்ட பேசல. நான் ராஜகலவிட்ட பேசிட்டேன். ருஷ்யேந்திரமணி இதுக்கு சம்மதிக்கல. ராஜகலவை சம்மதிச்சிட்டார். அவங்க பையனுக்கு அம்மா, இவரு பையனுக்கு அப்பா. அவங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் இவரை கோர்ட்லயே நிறுத்திடுவேன். அவங்க என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருவாங்க. இவரை நான் பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். நாம நாலு பேரும் பீஸ் பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மங்கபதி கௌரி கழுத்துல தாலிய கட்டிடுவான். அவன் தான் அலையிறானே கழுத்து எங்க கழுத்து எங்கன்னு. அசந்தா நம்ம கழுத்திலே கட்டிடுவான்டா தாலிய. இந்தாங்க ஜவ்வரிசி பாயாசத்துல ஜவ்வரிசிய உடைச்சு போடணும். முழுசா போடணும். முந்திரி பருப்ப முழுசு முழுசா போடணும். வச்சுக்கோங்க. எத்ராஜ், கணேசன் வந்தாப்பா. அவன் தங்கச்சியோட கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு போனான். இந்த ஏன்பா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா நான் சொல்றேம்மா. கணேசன் கல்யாண பத்திரிகை தான் அடிச்சான். செலவு ஜாஸ்தி ஆயிடுமே, கவர் அடிக்கணும். யாருக்கோ கொடுத்த இன்விடேஷன் ஏதோ ஒரு கடையில வாங்கின கவர்ல போட்டு அதுல என் பேரை எழுதி கணேசன் தான் கொடுத்தான்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னமா? நான் தான் அவங்களை அப்படி பொய் சொல்ல சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்ல சொன்னீங்க? அப்படி சொன்னாலாவது நீங்க குடிக்கிறத நிறுத்திக்கிடுங்கன்னு எனக்கு ஒரு நப்பாசை. என்னடா தந்தி, கல்யாணத்துக்காக கொடுத்தது பரவாயில்ல மாமா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தேன், அதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அது நடேசனுடைய வேலைக்காக டெபாசிட் கட்டியாச்சு. ஏன் பிரயோஜனம் இல்ல? 4 மாசத்துல அவன் 1000 ரூபாய சம்பாதிச்சு கொடுத்துருப்பான். நீங்க தானே சொன்னீங்க. உமா, உனக்கு 2 குழந்தைன்னு சொன்னியம்மா? இல்ல, 3 குழந்தை. இவனும் உனக்கு ஒரு குழந்தைதாம்மா. ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. லீவில் இருக்க, ஆனா ஆபீஸுக்கு வர. எனக்கு வேற யாரையும் தெரியல சைமன். எனக்கு எல்லாம் தெரியும் சார். நீ தப்பா நினைக்கலன்னா நான் உனக்கு சொல்றேன் சார். என் சம்சாரம் கழுத்துல 2 பவுனுக்கு செயினும், கையில 2 பவுனுக்கு வளையல இருக்கு. அதை கழட்டி உங்ககிட்ட தர்றேன். ஆனா அதை நீ விற்க கூடாது. எனக்கு ராசியான நகை, அதை கொண்டு போய் உன் தங்கச்சிக்கு போடு.
எப்ப அதே மாதிரி செஞ்சு உன் தங்கச்சிக்கு போட முடியுமோ போட்டுட்டு என் நகையை திருப்பி கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? நானும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சார். எல்லாரும் எங்க போறீங்க? பலசர கடை வச்சிருக்காரு ராவுத்தர், அவருக்கு ஆக்சிடென்ட். காலையில் பலாயிரம் பணம் வேணும். என் கையில் முழுச ஒரு 1000 கூட பணம் இல்ல. கௌரி கல்யாணம் நடக்காது. அழாதீங்க நீங்க. கௌரி வர குழந்தைக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாங்க. கௌரி சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்பா அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. நீங்களும் நில்லுங்க, அண்ணியும் உங்களை நமஸ்காரம் ஜெயிக்க போறேன்டி. நாளைக்கு காலையில கௌரி கழுத்துல தாலி ஏறத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறான். நான் கூந்தலை எடுத்து முடிய போறேன், அத நீ பார்க்க போறடி சித்து குட்டியும். அதுக்கு இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல. இடுப்புல முடிஞ்சிருக்கிறது 20 ரூபா. இதுல பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? பித்து பிடிச்ச மாதிரி பேசாதீங்க. கப்போ சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டியா? வீட்டை எல்லாம் கடைசி தரமா ஒரு சுத்தி பாத்துட்டியா? ஒரு தங்கச்சிகிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? வலது கால எடுத்து வச்சு முன்னாடி போமா. சத்திரத்து மேனேஜர், இந்த கரார் கந்தசாமி சொன்ன சொன்னதுதான். இத பாருங்க, சத்திரத்து வாடகை, சமையல் பாத்திரத்துக்கு வாடகை, செக்யூரிட்டி சார்ஜ், இங்க வேலை செய்யறவங்களுக்கு கூலி, எலக்ட்ரிக் சார்ஜுக்காக ஒரு அட்வான்ஸ், இது எல்லாத்தையும் கூட்டுங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் அதுல இருந்து கழிங்க, மிச்சம் 1565 ரூபாய் வருதா, அதை கட்டுங்க, சத்திரத்துக்குள்ள போங்க. சார் முடியாது சார், நான் சொல்றது கேளுங்க சார். சில்லையோட வாங்க சார், சத்திரத்தை திறந்து விடுறேன் சார். இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்படியோ பணத்தை கட்டிடுற. நடக்காது சார், நடக்காது. நடக்கும் சார். தம்பி யாரு? என் தம்பி சார். என்ன பேரு? நடேசன் சார். என்ன படிச்சிருக்காரு? பிகாம் சார். எங்க வேலை பாக்குறாரு? கௌசல்யா செட் ஃபண்ட்ஸ்ல. என்ன சம்பளம் இருக்கும் இப்போதைக்கு? 275 ரூபாய் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல சார். கல்யாணம் ஆகலையா? தம்பி இத முன்னாலேயே சொல்லப்படாதா?
தங்கச்சி, நீங்க என்ன சத்திரத்துக்கு பாக்கி வச்சுட்டு ஓடியா போறீங்க? நிதானமா மீதிய கொடுங்க. அடே மாரசாமி வர, ஐயாவுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யணும். சத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே திறந்து விடு, ஃபேனு லைட் எல்லாத்தையும் போட்டு விடு, சமையல் பாத்திரங்களா எழுதாமலே கொடு. பாத்துக்கிட்டு நிக்கிறியடா, ஐயா சாமான அவரே தான் தூக்கணுமா என்ற போட. என்னங்க திடீர்னு பிளேட்டையே மாத்தி அவங்க சத்திரத்துக்குள்ள போக சொல்லிட்டீங்க? சந்தானலட்சுமி, ஆண்டவன் யார் தலையில யாருக்கு முடிச்சு போட்டிருக்கானோ, அதனால கல்யாண வயசுல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே நான் மரியாதை கொடுத்தது வழக்கம். என்னமோ கராறு கந்தசாமி சொல்லுவீங்க? பொண்ண பெத்த பாவிடினா கராறெல்லாம் சும்மா ஒரு உதாருக்குதான், தள்ளுங்கடி. என்னங்க கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய் இருக்கு. இந்த வரதட்சணை பணத்துல 7000 ரூபாய் பாக்கி இருக்கு. தங்க நகையில 14 பவுன் பாக்கி இருக்கு. இந்த வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் இன்னும் 4000 ரூபாய்க்கு வாங்கணும். வந்தவங்களுக்கு காபி சாப்பிடுங்கன்னு சொல்ல காபி பொடி கூட இல்ல. உமா நான் சொல்றத கேளு, நாம 4 பேரும் சத்திரத்தை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாண்டி. இத பாருங்க, அந்த சத்திரத்து மேனேஜர் அவ்வளவு கண்டிப்பா நம்ம கிட்ட பேசினவரை எப்படி மனசு மாறினாரு, என்ன தங்கச்சியும் கூப்பிட்டாரு, எல்லாம் கடவுளோட லீலைங்க. முதல்ல சம்பந்த வீட்டுல இருந்து வர்றவங்களுக்கு வயிறாறு சாப்பாடு போடணும், அதுக்கு தேவையான மளிகை சாமான மட்டுமாவது வாங்கிட்டு வந்துடலாம். புறப்படுங்க நடேசா, கௌரிய பத்திரமா பாத்துக்க. வாங்க